ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் மூலமா நம்மளோட டெஸ்டோஸ்டரான் லெவலை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நம்பர் 1, சால்மன் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை வந்து தமிழில் காளா மீன் சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷை கண்டிப்பாக நம்ம மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம். நம்மளோட டெஸ்டோஸ்டரான் லெவலை செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி டூனா ஃபிஷ்னு ஒன்று இருக்குது, சூரை மீன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட டெஸ்டோஸ்டரான் லெவலை செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் டி இருக்குது, ஜிங்க் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுட்டு பார்த்தோன்னா எக் ஒயிட்டு. எக் ஒயிட்டு சரியான ப்ரோட்டீன். எக் ஒயிட்டு மட்டும் நீங்கள் ஒரு 10-20 கூட தாராளமாக சாப்பிட்லாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ வந்து ஒரு 2 மேலே டெய்லி சாப்பிட வேணாம், ஏன்னா எல்லோவில் வந்து நிறைய ஃபேட் இருக்குது, அது வந்து பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் எக் ஒயிட் அதிகமாக சாப்பிடுங்க, நம்மளோட டெஸ்டோஸ்டரான் லெவலை செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து பட்டர் ஃப்ரூட். பட்டர் ஃப்ரூட் நீங்கள் கடையில் போய் ஜூஸாக குடிக்கலாம், இல்லை பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் ஸ்பூனில் அப்படியே வச்சு சாப்பிடலாம். இந்த பட்டர் ஃப்ரூட்டும் நம்மளோட டெஸ்டோஸ்டரான் லெவலை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மாதுளப்பழம். டெஸ்டோஸ்டரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுலே நம்பர் 1 ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளப்பழம் தான். இதை நீங்கள் டெய்லி தாராளமாக சாப்பிட்லாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம், இல்லை எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், ஜூஸாக கூட குடிக்கலாம். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா லெக் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லெக் ஒர்க் அவுட் வந்து நம்மளோட டெஸ்டோஸ்டரான் லெவலை செம்மையாக அதிகப்படுத்தும். லெக் ஒர்க் அவுட்டுக்கு ஈக்குவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரன்னிங் ஓடுறது, அப்படி இல்லைனா ஃபுட்பால் விளையாடுறது, இந்த மாதிரி நம்ம லெக்குக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இன்னொரு ஈஸியான மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபேப்பு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த நோ ஃபேப் பற்றி தெரிஞ்சிருக்கும். 1 வீக்லேயே, ஜஸ்ட்டு 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து 45% டெஸ்டோஸ்டரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன ஃபுட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் நோ ஃபேப்பு, இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே மெடிடேஷனும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா காமாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.